Hello everyone, how are you? So today I thought of sharing my internship experience and how to get an internship after masters in UK. So எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன், லைக் ஹவு டு ப்ரிப்பேர் சிவி அண்ட் ஹவு டு அப்ளை ஃபார் ஜாப்ஸ் அண்ட் ஜாப்ஸ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், ஜாப்ஸ் ஃபார் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி. So first, na enoda internship experience share pandren. So once after my masters, like after my results, I started applying. So literally or 3 months to 4 months na apply pannitirundhen. So I only got an internship after 4 to 5 months, and getting an internship or getting a job is really 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 hard in UK. அது இன்டர்நேஷ்னல் பீப்புளுக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு பி ரியலி அ டஃப் டைம். ஆனால் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைக் ஐ ஃபேஸ் மோர் தென் 200 ரிஜெக்ஷன்ஸ், யூனோ, லைக் ட்ரஸ்ட் மீ, ஐ ஃபேஸ் லைக் மோர் தென் 200. ஐ டோன்ட் நோ த கவுண்ட். என்னால் கவுண்ட் வச்சுக்கவே முடியல. நான் அவ்வளோ ரிஜெக்ஷன் இமெயில்ஸ் ஃபேஸ் பண்ணேன், பட் ஃபைனலி ஐ காட் இன் டு அன் இன்டர்ன்ஷிப். ஸோ டெஃபினெட்டாக நம்மளுக்குன்னு ஒரு பிளேஸ் எங்கேயாச்சும் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு ட்ரை, நெவர் மைண்ட் அபவுட் த ரிஜெக்ஷன் இமெயில்ஸ். ஸோ டெஃபினெட்லி யூ வில் கெட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் இமெயில்ஸ். டெய்லி மார்னிங் நான் ஃபோன் எடுத்து இமெயில்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நிறைய ரிஜெக்ஷன் இமெயில்ஸ் பார்ப்பேன் நாங்கள். பட் நான் ஃபெட்அப் ஆகவும் இல்லை, ஐ டிடன்ட் கிவ் அப். ஸோ ஐ ஸ்டார்டட் அப்ளைங். ஸோ ஃபைனலி ஐ காட் அ இன்டர்ன்ஷிப். ஸோ எதுலலாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஹாவ் அ லுக். லைக் நார்மலாக லிங்க்டின், இன்டீட் அண்ட் நீங்கள் டோட்டல் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அதில். ஸோ எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிகிட்டு இருப்போம். அண்ட் மெயினாக வந்து லிங்க்டின், நான் லிங்க்டினில் மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். லிங்க்டின் இஸ் வெரி பெனிஃபிஷியல் ஃபார் ஆல் தீஸ் ஜாப் சர்ச் அண்ட் எவ்ரி திங், ஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ். லிங்க்டினில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள், லிங்க்டினில் எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ யூ வில் டெஃபினெட்லி கெட் சம் ஜாப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது. அண்ட் என்னோட இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இட்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் இன்டர்ன். ஸோ ஆப்ரேஷன்ஸ் இன்டர்ன் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ ஐ காட் த இன்டர்வியூ லிங்க் இன்வைட். ஸோ என்னோட மேனேஜர் தான் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ஐ ஹேட் லைக் 2 ரவுண்ட்ஸ் ஆமாம், இன்டர்ன்ஷிப்க்கு ஐ ஹேட் 2 ரவுண்ட்ஸ். ஸோ ஒன் இஸ் த ஹெச்ஆர் ரவுண்ட் ஆஸ் யூஷுவல் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் த மேனேஜர் ரவுண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து டெக்னிக்கல் க்வெஷ்சன்ஸ் நிறைய பேர் கேட்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபுல் டைமாக இருக்கட்டும், இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், டெக்னிக்கல் க்வெஷ்சன்ஸ் யாருமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இட்ஸ் வெரி ரேர், டெக்னிக்கல் க்வெஷ்சன்ஸ் இஸ் வெரி வெரி ரேர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஹேவியரல் க்வெஷ்சன்ஸ் தான் எல்லாமே கேட்பாங்க, பிகாஸ் தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஓவர் ஹியர் இன் லைக் ஆல் த கம்பெனிஸ். ஸோ யூ வில் கெட் அ லாட் ஆஃப் அசஸ்மெண்ட்ஸ். ஸோ பிஹேவியரல் அசஸ்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு நிறையா வரும். ஸோ நீங்கள் அது பாஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கே போக முடியும். ஸோ தட்ஸ் த கான்செப்ட் ஓவர் ஹியர். அண்ட் எனக்கு வந்து ஒரு 1 hour கிட்ட இருந்துச்சு மேனேஜர் இன்டர்வியூ. ஸோ ஷி வாஸ் ஆஸ்கிங் அபவுட் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட யூனிவர்சிட்டி, என்னோட கோர்சஸ், லைக் என்னோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் நான் என்னென்ன கோர்சஸ் பண்ணியிருக்கேன், லைக் மாஸ்டர்ஸ் தவிர நான் வேறு என்னென்ன கோர்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டாங்க என்ன. அண்ட் மெயினாக வந்து தே கேர் அபவுட் திஸ், லைக் லொக்கேஷன் பற்றி கேட்டாங்க, லைக் ஹவு டு யூ ட்ராவல். ஸோ இந்த மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டாங்க. ஸோ ஆல் டுகெதர் எனக்கு டோட்டலாக 1 hour மேலே ஆச்சு அந்த இன்டர்வியூ. தென் லேட்டர் ஆஃப்டர் வீக் ஐ காட் மை ஃபீட்பேக் தட் ஐ காட் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் வந்துச்சு. தென் ஐ ரிசீவ் மை ஆஃபர் லெட்டர் வித் ஆல் த பேக்கேஜ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் ஆஃப்டர் அ வீக் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஆன் மை ஃபர்ஸ்ட் டே இட் வாஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ வென்ட் தேர் அண்ட் ஷீ சப்போர்ட்டட் மீ வெரி வெல் அண்ட் ஷீ எக்ஸ்பிளைன்ட் மீ எவ்ரி திங், லைக் வாட்ஸ் த ப்ரொசீஜர் அண்ட் எவ்ரி திங். அண்ட் ஷீ இன்ட்ரடியூஸ்ட் மீ டு த ஹோல் டீம். ஸோ இட் வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஏன்னா நான் இந்தியாவில் ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், லைக் இங்கே ஒர்க் பண்ணுறது இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். லைக் என்னை தவிர எல்லாருமே வந்து பிரிட்டிஷ் பீப்புள் அண்ட் இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் ஐ எம் கெட்டிங் டு மர்ஜ் வித் தெம், பட் ஸ்டில் இட் டேக்ஸ் டைம் ஃபார் மீ. And எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வெல்கம் கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ ஐ கேன் ஷோ இட். ஸோ திஸ் இஸ் மை வெல்கம் கிஃப்ட். ஐ ஓப்பன் இட். ஸோ தே கேவ் மீ அ பியூட்டிஃபுல் வெல்கம் கிட். ஐ ரியலி லவ் திஸ். ஸோ யா, ஸோ திஸ் இஸ் மை வெல்கம் கிஃப்ட். அண்ட் எனக்கு வந்து நிறையா நோட்ஸ் கொடுத்தாங்க, லைக் ஃபுல் லேர்னிங். அண்ட் இட்ஸ் அ லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி அண்ட் ஐம் நியூ டு லாஜிஸ்டிக்ஸ். நான் வந்து லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணதே இல்லை. ஸோ நான் ப்ரீவியஸாக வந்து லைக் சர்வீஸ் கம்பெனி, ஐடி சர்வீஸ் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் கம்ப்ளீட்லி நியூ. ஸோ ஷி கேவ் மீ ஆல் த ஜெராக்ஸ் காப்பீஸ் அண்ட் எவ்ரி திங், லைக் வாட் டு லேர்ன் அண்ட் அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ்லாம் நிறையா இருக்கும்ல, லைக் என்ன டூல் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே நான் லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ இட் போயிட்டு இருக்கு, லைக் இட்ஸ் பீன் லைக் 20 days already and still it's going. Let's see.
அண்ட் ஓகே ஸோ இப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஐ டோல்ட் யூ லைக் என்னெல்லாம் பண்ணும் எதுலலாம் அப்ளை பண்ணும் ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி ஹாவ் லுக் ஸோ த பே ஸ்கேல் ஃபார் இன்டர்ன்ஷிப் வந்து இங்கே எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இன்டர்ன்ஷிப்க்கு வந்து ஹவர்லி பே சொல்லுவாங்க லைக் ஹவர்லி பே வந்து 20 pounds பர் அவர் அந்த மாதிரி ஹவர்லி பே இருக்கும் லைக் வீக்லி 40 hours அண்ட் 20 pounds பர் அவர் இதுதான் வந்து லைக் பேஸ் பே இங்கே இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு பட் எனக்கு வந்து எனக்கு 6 months பீரியட் இன்டர்ன்ஷிப் அப்படின்றதுனால தே கேவ் மீ 6 months எவ்வளோ பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் அமௌண்ட் எனக்கு சொல்லியிருந்தாங்க பட் மோஸ்ட்டாக இன்டர்ன்ஷிப் வந்து ஹவர்லி பே தான் இருக்கும் ஸோ இந்த 6 months இன்டர்ன்ஷிப்பில் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைமாக ஆக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் இங்கே அப்படி தான் லைக் மோஸ்ட்டாக 6 months ஆர் 12 months கூட இருக்கும் இன்டர்ன்ஷிப் அந்த இன்டர்ன்ஷிப் பீரியடில் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைமாக ஆக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க மெயினாக நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்ளை பண்ணுங்கள் அந்த கம்பெனிக்கு இப்போ நான் போகிற இன்டர்ன்ஷிப் கம்பெனியில் எனக்கு ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் இல்லை ஸோ டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு லுக் ஃபார் அன் அதர் ஃபுல் டைம் ரோல் ஸோ அதனால் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் இருக்கிற கம்பெனியாக பார்த்து அப்ளை பண்ணுறது நீங்கள் வெப்சைட் யூகே கவர்மெண்ட் வெப்சைட் போனீங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப் கம்பெனியோட லிஸ்ட் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற கம்பெனியில் ஸ்பான்சர்ஷிப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே வந்து பார்த்துருங்க அண்ட் இப்போது நம்மளுக்கு லக்கீலி கிராஜுவேட் ரூட் வீஸா இருக்குது ஸோ அதனால் இப்போது ப்ராப்ளம் இல்லை பட் ஸ்டில் ஆஃப்டர் 2 years இட்ஸ் கோயிங் டு பி அ ப்ராப்ளம் பட் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இன்டர்ன்ஷிப்பே வந்து நம்ம ஸ்பான்சர்ஷிப் இருக்கிற கம்பெனியில் போனால் ஸோ நம்மளுக்கு ஃபுல் டைமாக மாற்றும் போது அவங்க டேரெக்டாக ஸ்பான்சரும் பண்ணிடுவாங்க ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ ரியலி ஈஸி டாஸ்க் அண்ட் இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் இல்லாத கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு தென் அகெயின் வி ஹாவ் டு லுக் ஃபார் அன் அதர் ஃபுல் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அது இட்ஸ் டஃப் ஆக்சுவலி ஸோ அதனால ஸ்பான்சர்ஷிப் பார்த்துக்கோங்க ஸோ ஐ ரியலி வாண்டட் சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால நான் ஸ்பான்சர்ஷிப் கம்பெனி அதெல்லாம் எதுவுமே பார்க்கல ஸோ எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்டட் த ஆஃபர் அண்ட் எனக்கு பேவும் வந்து இட் வாஸ் அ குட் பே ஸோ அதனால நான் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் பற்றி ஐ டிடன்ட் கேர் அட் தட் டைம் பட் டெஃபினட்டாக எனக்கு 6 months அப்புறம் ஸ்பான்சர்ஷிப் ஜாப் வந்து கண்டிப்பாக எனக்கு வேணும் ஸோ ஐ கீப் அப்ளையிங் ஸோ நான் எல்லாமே அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் லெட்ஸ் சி சிவி ப்ரிப்ரேஷன் இஸ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ யூகே ஸ்டாண்டர்டில் சிவி ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ யூகேக்குன்னு தனியாக சிவி ஸ்டாண்டர்ட் இருக்குது அண்ட் ஐ திங்க் ஃபோட்டோஸ்லாம் இருக்கக்கூடாது அந்த சிவியில் அப்படின்னு நினைக்கிறேன் யூகே ஸ்டாண்டர்டில் பிகாஸ் பேக் இன் இந்தியா சிவிஸில் ஃபோட்டோலாம் எல்லோரும் வைப்பாங்க அண்ட் நானும் என்னோட பிக் வச்சுருக்கேன் சிவியில் ஸோ பட் ஹியர் ஐ திங்க் ஃபோட்டோஸ் நாட் அலவுட் இந்த சிவி அண்ட் நீங்கள் என்ன பார்ட் டைம் ஜாப் பார்த்தாலும் அதை சிவியில் இன்க்ளூட் பண்ணுங்கள் எவ்ரி திங் கவுண்ட்ஸ் ஓவர் ஹியர் நீங்கள் கேஎஃப்சியில் ஒர்க் பண்ணாலும் மெக்டியில் ஒர்க் பண்ணாலும் சரி ஸ்டார்பக்ஸில் ஒர்க் பண்ணாலும் சரி எவ்ரி திங் கவுண்ட்ஸ் ஸோ நீங்கள் மெக்டி கேஎஃப்சி ஸ்டார்பக்ஸ்லலாம் பார்ட் டைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இட் கவுண்ட்ஸ் அ ஹியூஜ் என்னோட மேனேஜர் இதை பற்றி என்னோட பார்ட் டைம் பற்றி என்கிட்ட பேசினாங்க ஸோ நான் என்ன பார்ட் டைம் பண்ணேன் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் என் மேனேஜர்கிட்ட அண்ட் இங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கேஎஃப்சி மெக்டியோ ஸ்டார்பக்ஸ் இந்த மாதிரி ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணுவாங்க பார்ட் டைம் கண்டிப்பாக யூனிவர்சிட்டிஸ் கூட சைமல்டேனியஸாக பார்ட் டைம் ஒர்க் பண்ணி தான் டெய்லி எக்ஸ்பென்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுறாங்க அண்ட் தட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் சிவி ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பார்ட் டைம் பண்ணாலும் அதை சிவியில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரி கான்செப்ட் இல்லை பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸில் யாருமே வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க டோட்டலாக நம்ம பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம் நம்ம ஊரில் பட் இங்கே வந்து எனக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது பார்ட் டைம் எல்லாருமே பார்ட் டைம் ஒர்க் பண்ணுவாங்க இங்கே லைக் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அபவ் 18 இருக்கட்டும் பிலோ 18 கூட பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாங்க மெக்டியில் ஸ்டார்பக்ஸில் ஸோ அந்த கான்செப்ட் இங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் இட் கவுண்ட்ஸ் அ லாட் ஃபார் சிவி ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஸோ ஹவ் எஃபெக்டிவ் ஆர் யூ அண்ட் ஸ்டடீஸ் கூட நீங்கள் பார்ட் டைமும் பண்ணிவிட்டு நீங்கள் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அந்த எஃபிஷியன்சி எல்லாமே நோட் பண்ணுவாங்க கம்பெனியில் இங்கே ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு மென்ஷன் யுவர் பார்ட் டைம் இன் யுவர் சிவி அண்ட் சிவியில் கண்டிப்பாக நீங்கள் பர்சன்டேஜ் எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் சிவியில் கண்டிப்பாக மெரிட்டா டிஸ்டிங்ஷனா ஸோ அந்த இங்கே வந்து அந்த ஸ்கேல் இருக்கும் லைக் 2:1, 2:2 அப்படின்னு சொல்லிட்டு 2:1 வந்து அப்பர் செகண்ட் கிளாஸ் அண்ட் 2:2 வந்து லோவர் செகண்ட் கிளாஸ் அண்ட் 1:1 வந்து டிஸ்டிங்ஷன் ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் சிவியில் அண்ட் 2:1 அதுவே வந்து ரொம்ப பெரிய ஸ்கேலிங்க பிகாஸ் இட்ஸ் ஹார்ட் டு கெட் 2:1 ஆக்சுவலி அப்பர் செகண்ட் கிளாஸே இட்ஸ் ஹார்ட் டு கெட் ஓவர் ஹியர் அதனால கண்டிப்பாக வந்து அது மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் லைக் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ யூ ஹாவ் டு மென்ஷன் இட் அண்ட் வந்து ஸ்கில்ஸ் அப்படின்னு போடும்போது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தனியாக அண்ட் நான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தனியாக மென்ஷன் பண்ணுங்கள் பிகாஸ் நான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆல்சோ பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் சிவி லைக் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி லைக் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள் லைக் உங்களுக்கு என்னெல்லாம்
நீங்கள் ப்ரீவியஸாக உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ பட் அதில் இருக்கிறது தான் மென்ஷன் பண்ணும். லைக் நம்ம பிளைண்டாக எல்லாமே மென்ஷன் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆல்ரெடி பார்ட் டைம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே, அந்த பார்ட் டைமில் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வருது அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஆர் நான் வந்து ப்ரீவியஸாக பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ மென்ஷன்ட் ஆல் தட் B2B, B2C அண்ட் லீட் ஜென்ரேஷன் அண்ட் இன்சைட் சேல்ஸ் அண்ட் எவ்ரிதிங் நான் என்னெல்லாம் வருதோ எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் கம்ப்ளீட் ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்ட் டைம் பண்ணி அதில் உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணுவோம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸில் என்னெல்லாம் ஸ்கில்ஸ் வருதோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் கோர்ஸ் பண்ணும்போதே, மாஸ்டர்ஸ் பண்ணும்போதே கோர்ஸியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கோர்ஸியா யூடமி இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்கு. அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராவாக. நான் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து கோர்ஸே வந்து ஃப்ரீ ஆக்சஸ் கொடுப்பாங்க, லைக் ஒரு கோர்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணலாம். ஸோ நான் வந்து அந்த மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் கொலராடோவில் ஸோ ஐ டிட் அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ். ஸோ இட் வாஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃபார் மீ, அதனால் நான் பண்ணேன். பட் வி ஹவ் டு ஸ்பெண்ட் டைம் ஃபார் இட் பிகாஸ் அட்லேயும் அசஸ்மெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கும், அதில் எல்லாம் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ அது எனக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னோடய சிவியில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய கோர்ஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் சிவி. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா தே ஹாவ் அ பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓவர் இயர். உங்களுக்கு வந்து 3+ இயர்ஸ் ஆர் 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா definitely you will get a job. But 6+, 7+ la irundhuchna 100% you will get a job. And 3 years, 4 years plus experience irundhuchna unga experience vechi and unga talent skills vechi, but definitely there is a possibility to get a very good job, sponsored job. So inga enoda nariya friends vandu they have like 5+ years of experience or 10+ years of experience. So avangalukku la vandu masters mudichi or 1 month liye vandu they got a very good job. But experience illada people ku vandu it's really hard. Ipo enak eduthikitinga appadina enak 1 year experience da irukku back in India. So na யூஜி முடிச்சுட்டு ஸோ ஐ காட் டைரக்ட் பிளேஸ்மெண்ட். ஸோ 1 இயர் ஒர்க் பண்ணிவிட்டு தென் ஐ கேம் இயர். ஸோ அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இட் டசன்ட் கவுண்ட் ஓவர் இயர். ஸோ அதனால நான் அகெயின் வந்து இன்டர்ன்ஷிப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஐ கான்ட் அப்ளை ஃபார் ஃபுல் டைம் ரோல். ஸோ இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளீஸ் டோன்ட் வரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு. அதே மாதிரி மாஸ்டர்ஸ் பண்ணும்போதே சைமல்டேனியஸாக நிறைய கோர்ஸ் பண்ணுங்கள். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேணாம். ஸோ அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் லைக் யூ கெட் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓவர் இயர் அண்ட் உங்களுக்கு குவிக்காகவே ஜாப் கிடைச்சிரும் வித் குட் பே அண்ட் குட் ஸ்பான்சர்ஷிப். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்ட்ரகிள் அ லிட்டில், லைக் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணும், கோர்சஸ் பண்ணும். ஸோ கேரண்டி இல்லை ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் த சினாரியோ இன் யூகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் பார்ட் டைம் ஜாப்ஸ்க்கு வந்து நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். லைக் இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி பார்ட் டைம் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணும் அண்ட் பார்ட் டைம் ஜாப்ல எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அண்ட் அதில் லிவிங் எக்ஸ்பென்ஸ் மேனேஜ் பண்ண முடியுமா, ஸோ இதுக்கெலாம் வந்து நான் தனியாக ஒரு ஹோல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனி டைம் சூன். And yeah, so if you like the video, please do subscribe and share it. Thank you. I'll see you in the next video.